ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீக் லக் 50-50. நான் வீக் லக்கோட ஒன் ஆஃப் த மெம்பர். இந்த வீடியோ எதுக்குன்னா, எவ்ரி இயர் செப்டம்பர் எண்டில் சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே வீக் லக்கில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அதில் ஃப்ரீ சோர்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றின எக்ஸிபிஷன் இருக்கும். பட் இந்த இயர் டியூ டு திஸ் பேண்டமிக் விர்ச்சுவலாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வீக் லக் 50-50. வீக் லக் 50-50னா 50 ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் 50 கான்ட்ரிபியூட்டர்ஸ். இதில் என்னோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டெலாரியம். ஸ்டெலாரியம் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். இது லினக்ஸ், விண்டோஸ், மேக்ஓஎஸ்லாம் அவைலபிள். இதில் என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம வானத்தில் என்ன பார்ப்போமோ அது நமக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக காட்டும், அதை விட கிளியராகவே காட்டும். இது வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு, பிளானட் பற்றின ரிசர்ச்க்கு, ஸ்கைஸ் அண்ட் கேலக்சிஸ் அதெல்லாம் அதோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இது ரிசர்ச்சஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த பிளானட் எங்கே இருந்தது, இப்போது எங்கே இருக்குது, அப்படி கூட நம்ம ஈஸியாக ப்ரிடெக்ட் பண்ணலாம் இதை வச்சு. அதுக்கப்புறம் இதை குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இதுதான் கேலக்ஸி, இதுதான் பிளானட், இது இப்படி தான் இருக்கும், இது இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு அவங்களுக்கு ஈஸியாக காட்டலாம். ஸோ தட் அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சரி, ஓகே, இப்போது நம்ம ஸ்டெல்லாரியம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது உங்கள் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி, என்னோடது வந்து விண்டோஸ் 10. ஸோ நான் வந்து ஸ்டெலாரியம் வந்து விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணுற மாதிரி என்னோடய பி 32. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டேன். இந்த கீழே இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜில் வந்துடும். அதில் ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் டவுன்லோட் ஆகிடும். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 100% சேஃப் அண்ட் ஓப்பன் சாஃப்ட்வேர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண மறந்துடாதீங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது கேட்கும், நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்கும், அதில் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா லாஸ்டில் லான்ச்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இது இன்ஸ்டால் ஆகிடும். சரி, ஓகே, இப்போது ஸ்டெலாரியம் நான் பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுவே இந்த கர்சரை நீங்கள் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணால் இந்த ஆப்ஷன்ஸ் தான் காட்டும். ரைட் சைட் மூவ் பண்ணால், சாரி, பாட்டம் மூவ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் காட்டும். இது மேலே இருக்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம லொக்கேஷனை செட் பண்ணிடலாம். நமக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் நம்மளால் செட் பண்ண முடியும். இப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம டைப் பண்ணலாம், என்ன சர்ச் பண்ணமோ அந்த டைப் பண்ணலாம். இப்போ நான் சப்போஸ் சென்னை போடுறேன். ஓகே, இது மேலே ஆப்ஷன் காட்டுது சென்னை. ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு சென்னைன்னு இங்கே வந்துருச்சு பாருங்கள். இது என்ட்ரு கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டா இங்கே காட்டும் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸு. அந்த தென் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வேணாம்னா நீங்கள் வேறு லொக்கேஷன் கூட மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து விழுப்புரம். ஓகே, மேலே இதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ ஓகே, விழுப்புரம் இதோ வந்துடுச்சு பாருங்கள். இங்கே டைரக்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், சவுத், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் அப்படின்னு. நம்ம இதை ரொட்டேட் பண்ணி கூட பார்க்கலாம் இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம என்ன டைரக்ஷன் வேணாலும் ரொட்டேட் பண்ண முடியும்.
நான் இருந்த பிளேஸ்க்கே போயிடுறேன். ஓகே, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டியாக இருக்குது அதெல்லாம் ஸ்டார்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கேலக்ஸி. இப்போது இதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணால் போதும். இந்த லெஃப்ட் சைடில் இதோட இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே வரும். அந்த இதை கிளிக் பண்ணால் வரும். நீங்கள் எது வேணாலும் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஓகே, இப்போ நம்ம இருந்த டைரக்ஷனுக்கே வந்துடலாம். ஓகே, இங்கே தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் இருக்குது. ஓகே, இதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் இந்த ஸ்லாஷ் பட்டனை ஆன் பண்ணலாம். ஓகே, மேக்ஸிமம் ஜூம் ஆயிடுச்சு. இதுதான் மேக்ஸிமம் ஜூம். நம்மளுக்கு எவ்வளோ அழகாக கிளியராக தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் இதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கீழே பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணாலே உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு மேலே காட்டும். இதை டச் பண்ணால் கான்ஸ்டலேஷன் லைன்ஸ்னு காட்டுது. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கான்ஸ்டலேஷன் லைன்ஸ் உங்களுக்கு வரும். இது தென் இதை கிளிக் பண்ணால் அதோட லேபிள்ஸ் காட்டும். ஷேப்ஸ்லாம் தெரியும். இதை பார்த்தீங்கன்னா ஜோடியாக் சைன், அதுதான் இது. பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நம்ம அகெயின் டச் பண்ணால் அது வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இப்போது டே டைமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் இருக்குது, ஸோ டேவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா இப்படி வருது நமக்கு. ஓகே, இப்போது கீழே போய் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்ம டே டைமில் கூட எந்த பிளானட் எங்கே இருக்குது, ஸ்டார்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அண்ட் தென் இது வந்து கிரவுண்டை வந்து டிஸப்பியர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அகெயின் நைட் டைமுக்கே போயிடலாம். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது மினிட்ஸ், இது செகண்ட்ஸ். இது அவ்வளோவா யூஸ் ஆகாது, ஸோ விட்டுடலாம். இது என்னென்னா ஈக்வட்டேரியல் கிரிட். இதில் இருக்கு பாருங்கள் வெர்டிக்கல் லைன், இது வந்து ஹரிசோண்டல் லைன். இதை வச்சு எந்த பிளானட் இந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக ப்ரிடெக்ட் பண்ணலாம். இப்போ ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரியல, தோ மைனஸ் 20 டிகிரி, -10 இருக்குல்ல. இப்போது இது ஜூபிட்டர் சாட்டர்ன்லாம் மைனஸ் டிகிரியில் இருக்குது. இந்த வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா ஹார்ஸை காட்டுது. இப்போது இதை பார்த்துங்க, ட்ரான்சிட்னு இருக்குது. ஸோ இது என்ன ஹார்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும். ஓகே, நம்ம இதை டிஸப்பியர் பண்ணிடலாம்.
இது அலி முதல் கிரெட். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸியாக. நம்ம இதை யூஸ் பண்ண நமக்கே தெரிய வரும் எங்கெங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இப்போது இது அதோட ஷார்ட்கட்ஸ், கீஸோட ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லும். இப்போ பாருங்கள், ஸோ இதை வச்சு அதோட ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த கான்ஃபிகரேஷன் விண்டோ, இதில் நம்மளுக்கு அடிஷ்னல் பட்டன்ஸ் கூட கிளிக் பண்ணிக்கலாம். என்ன பட்டன்ஸ் தேவையோ அந்த பட்டன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். பவுண்டரிஸ் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இதோட பவுண்டரிஸ் காட்டுது பாருங்கள். பவுண்டரிஸ்லாம் நம்மளுக்கு அழகாக காட்டும். ஸோ நமக்கு என்ன அடிஷ்னலாக தேவைப்படுதோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இக்வேட்டேரியல் கிரிட் தெரியும். அதேமாரி உங்களுக்கு என்ன தேவையோ இதில் கூட கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். அண்ட் தென் இது கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆன் கிளிக் பண்ணிக்கிறேன், ஈக்வேட்டர் லைன் தெரியும். இது தெரியுது பாருங்க, ஈக்வேட்டர். இப்போ ஓகே, இப்போ டே டைம்ல இருக்க ஓகே, இந்த சன் பாருங்கள் ஈக்வட்டேரியல் லைனில் நைல்டாக டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரிடக்ட் பண்ணலாம். கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஜூம் பண்ணுறீங்கன்னா லக ஜூம் பண்ணி காட்டும். உங்களுக்கு ஸ்லாஷ் ஆன் பண்ணால் ஜூம் பண்ணி காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சென்சார் இது இதை மட்டும் அழகாக கேப்சர் பண்ணி நமக்கு காட்டும். அதுவே உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூவும் அந்த டிகிரீஸ் இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகிட்டுருக்கும். அண்ட் தென் இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டைமிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். இன்னும் ஃபாஸ்ட் ஓகே, அப்புறம் இது கிளிக் பண்ணிட்டு இப்போ ரிவர்ஸில் இது போகும். இங்கே பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா, இது ரிவர்ஸில் போகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை லாஸ்ட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது இந்த இது இருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே க்ளோஸ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.